வணக்கம், செய்தி சுருக்கம். சென்னையில் 236 கொரோனா பலி மறைப்பு. ஜூன் 8 தேதி நிலவரப்படி சென்னையில் கொரோனாவால் இறந்தவர்கள் எண்ணிக்கை 224. இது தமிழக சுகாதாரத்துறை சொல்லும் கணக்கு. ஆனால் சென்னையில் உள்ள பல மருத்துவமனைகளில் இருக்கும் கொரோனா நோயாளிகள் பற்றிய தகவல்கள் மொத்த பலி கணக்கில் சேர்க்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கின்றன. பெரம்பூரில் உள்ள ரயில்வே மருத்துவமனையில் கொரோனாவால் 20 பேர் இருந்தனர். அது சுகாதாரத்துறை கணக்கில் சேர்க்கப்படவில்லை என்ற விஷயம் பெரும் பூதாகரமானது. 20 பேரின் இறப்பு பற்றி சென்னை மாநகராட்சிக்கு ரயில்வே மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துவிட்டது. ஆனால் மாநகராட்சி இதை சுகாதாரத்துறைக்கு தெரியப்படுத்தவில்லை. அதையடுத்து சென்னை மாநகராட்சிக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சென்று பதிவேடுகளை ஆய்வு செய்தனர். ஜூன் 8 தேதி நிலவரப்படி 460 பேர் கொரோனாவால் இறந்துள்ளனர் என மாநகராட்சி பதிவேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அதாவது அரசு காட்டிய 224 விட இருமடங்கு அதிகம். தமிழகத்தில்தான் கொரோனா இறப்பு விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது என முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் ஆரம்ப முதலே சொல்லி வருகின்றனர். தமிழகத்தின் இறப்பு விகிதம் 0.7% என அரசு சொல்கிறது. விடுபட்ட 236 இறப்புகளை சேர்த்தால் தமிழகத்தில் கொரோனா இறப்பு விகிதம் 1.5% உயரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் விடுபட்ட கொரோனா இறப்புகள் பற்றி ஆராய்ந்து மொத்த பலி எண்ணிக்கையில் சேர்க்கும் பணிகளை செய்ய டாக்டர் வடிவேலன் தலைமையில் 11 பேர் கொண்ட மருத்துவக் குழுவை அரசு அமைத்துள்ளது. இதுபற்றி அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் கேட்டபோது, இறப்புகளை மறைக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கமல்ல, பலி எண்ணிக்கையை திருத்தும் பணிகள் நடந்து வருகின்றன என்றார். சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் கொரோனா நோயாளிகள் இறப்பு குறித்த விவரங்களை இமெயில் மூலம் சுகாதாரத்துறைக்கும் மாநகராட்சிக்கும் தெரிவிக்க வேண்டும். பலர் தகவல் தெரிவிக்காததுதான் இந்த குழப்பத்திற்கு காரணம் என சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறினார். கொரோனா இறப்புகளை தெரிவிக்காத மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. எல்லா இறப்புகளையும் முறைப்படி சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்க மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதிப்பு இறப்பு பற்றி துல்லியமான விவரங்கள் இருந்தால்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து திட்டமிட முடியும். அதன் மூலம்தான் மக்களை பாதுகாக்க முடியும் என மருத்துவ வல்லுநர்கள் கூறினர். மேலும் 1200 டாக்டர்கள் அவசர நியமனம். 1239 டாக்டர்கள் உட்பட 2834 மருத்துவ பணியாளர்களை நியமிக்க முதல்வர் பழனிசாமி அவசர ஆணை பிறப்பித்துள்ளார். டாக்டர்களில் 574 பேர் இந்த ஆண்டுதான் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிப்பு முடித்த முதுநிலை மாணவர்கள். இது தவிர 665 டாக்டர்கள், 365 லேப் டெக்னீஷியன்கள், 1230 சுகாதார பணியாளர்கள் 3 மாத ஒப்பந்தத்தில் நியமனம் செய்யப்பட்டனர். ஏற்கனவே 530 டாக்டர்கள், 4893 நர்சுகள் உட்பட 9646 மருத்துவ பணியாளர்களை தமிழக அரசு நியமனம் செய்தது நினைவிருக்கலாம். தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பும் மரணமும் இதுவரை வெளியே தெரிந்ததை விட அதிகமாக இருக்கும் என செய்திகள் வரும் சூழலில் அரசு வேகமாக நியமன உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. கொரோனா மரணத்தை குறைக்காம சொல்லுங்க. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பில் 4வது இடத்தில் இருந்த தமிழகம் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சமூக பரவல்தான் இதற்கு காரணம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மரணத்தின் கணக்கையும் அரசு 286 என குறைத்து காட்டுவதாகவும் எதிர்க்கட்சிகள் சாடி வரும் நிலையில், தமிழகத்தில் சமூக தொற்று இருந்தால் அதை மறைக்காமல் அரசு அறிவிக்க வேண்டும் என பாஜக மாநில பொதுச்செயலாளர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தினார். நோய் பாதிப்புகளை மறைப்பது அரசுக்குத்தான் ஆபத்தாக மாறும் என்றார். சென்னை மாதிரியான மிகப்பெரிய நகரத்தில் பாதிப்பு அதிகமா இருக்கு. ஆனால் அமைச்சர் சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட சதவிகித தெருக்களை தவிர மீதி 80% தெருக்களில் இந்த பாதிப்பு இல்லை, மக்களுடைய நடமாட்டத்திற்கு எந்த பிரச்சனை இல்லைங்கிறாரு. அப்ப இங்க என்ன நம்மளுக்கு வேண்டி இருக்கு? ஒரு குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பகுதியை தாண்டி மற்ற இடங்களில் மக்களுடைய சாதாரண இயல்பு வாழ்க்கைக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டி இருக்கு. ஒரு அரசாங்கம் நோயாளிகளை வெளியில சொல்லாம இல்ல நோய் பாதிப்பை மறைக்குதுன்னு சொன்னா அது இன்னும் அதிகமான பாதிப்புகளை மக்களுக்கு உண்டாக்கிரும். நாளைக்கு அதுதான் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும். சரக்கு விற்பனை குறைஞ்சிடுச்சு. கவர்னரின் தவறான நடவடிக்கையால் மது விலைகள் உயர்த்தப்பட்டது. விற்பனை இல்லாமல் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் ரிசர்வ் வங்கியிடம் உதவியை நாட உள்ளதாக முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்திலும் 10வகுப்பு தேர்வு ரத்து செய்து செமஸ்டர் அடிப்படையிலும் மற்றும் அவருடைய வருகை பதிவேட்டின் அடிப்படையிலும் அவர்களுக்கு தேர்வு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். அது நடைமுறைப்படுத்தப்படும். விழுப்புரம் மற்றும் கடலூரில் கொரோனா தொற்று நோய் அறிகுறியானது தொடர்ந்து வருகிறது. புதுச்சேரியிலும் அதனுடைய எண்ணிக்கை உயர்கிறது. மாயை பொறுத்தவரையில் துபாயிலிருந்து வந்த 2 பேருக்கு இப்பொழுது கொரோனா தொற்று நோய் இருக்கிறது.
கொரோனா இல்லாத மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட வெளி மாநிலத்திலிருந்து வருகிறவர்கள், வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்கள் கொரோனா தொற்று நோயை இங்கே வந்து பரப்புகிறார்கள். அதிலிருந்து அது தெளிவாக தெரிகிறது.